நம்ம சோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம் அங்கா. இந்த சினிமாவெல்லாம் காமெடி பண்ணுவாருல்ல கூழ் சுரேஷ், அவரு நேத்திக்கே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச கண்ணை நம்பாதே அப்படிங்கிற படத்தை பார்க்க போயிருக்கா. அப்படி இப்பெல்லாம் அவரை பார்த்தாலே ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அவர் ஒன்னும் சும்மா போகலங்க, போகும்போது கையில ஒரு செங்கலையும் எடுத்துட்டு போயிருக்கா. அப்படி அப்படி அவர் போகும்போது அங்க என்ன பேசிருக்காருன்னா, அந்த செங்கலை பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரோட படத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. நம்ம செங்கல் மன்னன், நம்ம செங்கல் மன்னன், நம்ம செங்கல் மன்னன், அனைவருக்கும் செங்கல் நல் வாழ்த்துக்கள். ஒருத்தர் ஒரு கூல்ட்ரிங்ஸ் பாட்டில் வாங்கி குடிக்காம வச்சிருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னா, கூல்ட்ரிங்ஸ் குடிக்க முடியாத அளவுக்கு அவர் மெய் மறந்து பார்த்தா. இந்த திமுக எம்பி திருத்தி சுவா இருக்கிறாருல்ல, அவரோட வீட்டை கேஎன்ஆரோட ஆளுங்க அடிச்சு உடைச்சாங்க. அதை நாம நம்ம சோவிலேயே பார்த்தோமாங்க. இப்ப என்னடான்னா, அவரோட வீட்டையும் உடஞ்சு போன காரையும் அவர் பாக்குற வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது. இந்த சம்பவத்துக்கு அப்புறமேட்டு திருத்தி சுவாட்ட ஒரு சிலர் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, உடு மச்சான், உனக்கு நேரமே சரியில்லடா. நீங்க இப்படி பேசுறீங்களா, இதுக்கு உங்க தலைமை உடன்பாடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் பதிலுன்னு சொல்லிருக்கா. அப்படி யாருடைய ஒத்துழைப்பு கிடையாது, கட்சிக்காரருடைய தொண்டருடைய தொண்டருடைய முடிவு. அவருக்கு ஓபிஎஸ் பத்தியோ டிடிவி பத்தியோ அவருக்கு கவலை கிடையாது. அண்ணாதிமுகவும் அமமுகவும் இணைந்து செயல்படணும் அவ்வளவுதான். இது சம்பந்தமா ஓபிஎஸ் கிட்ட கேக்குறப்ப அவரு என்ன பதில் சொல்லிருக்கா அப்படின்னா, வாய்ப்புகள் இருந்தா டிடிவி தினகரன் சேர்ந்து நீங்க செயல்படுவீங்களா? வாய்ப்பு இருந்தால் உறுதியாக செயல்படும், வாய்ப்பு இருந்தால் உறுதியாக செயல்படும். இந்த கண்டென்ட் சாமி பாடகர்னி எல்லா விதத்திலயும் புகழ்வாங்கல்ல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அவரு நேத்து ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்திருக்கா. அப்படி அதுல யானுங்க, இந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து நேற்று ரகசியத்தை சொல்லி போட்டாருல்ல, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்கள் எதிர்பார்த்தாங்க, என்னப்பா ரகசியம், சிதம்பர ரகசியம், சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா. 22 மாசம் கழிச்சு அவர் ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன உண்மைனா, உரிமைகள் பாதிக்கும் போது நாங்கள் வந்து அதை தடுப்போம், அதான் ரகசியம். உரிமைகள் பாதிக்கும் போது நாங்கள் தடுப்போம். இந்த அல்வாலாம் வந்து எவ்வளோ கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திக்கிங்க. ஒரு படத்துல ஜோக் சொல்லுவாரு, ஏன்னா எல்லாம் சொன்ன நான் நம்பிட்டேன், ஆனா திருப்பதியில இருந்து ஜிலேபி கொண்டு வந்து சொன்னேன், என்னால நம்ப முடியல. அந்த மாதிரி அந்த மாதிரி இது ஜிலேபி ஜிலேபி காலம் இது. உளுந்து விட்டு எரிகின்ற தீல எண்ணெய் ஊத்தாதீங்க. கோவம் வந்துருச்சு, இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. இந்த காய்கறி வாங்க போனாலே கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலை தலையும் பிரியும்பாங்கல்ல, அந்த மாதிரி இவர் வந்தாலே கண்டென்ட்டுக்கு பஞ்சமில்ல. அது போலவே போற போகல தமிழ்நாடு சட்ட ஒழுங்க பத்தியும் பேசிருக்கா. அப்படி நியூஸ் என்னன்னா, கொலை கொள்ளை கடத்தல் ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து முதலமைச்சரா இருக்கின்ற ஸ்டாலினை பொறுத்தவரை ஒரு பொம்மை முதலமைச்சர், அவரை பொறுத்த எந்த செயல்பாடும் கிடையாது. அவரை பொறுத்தவரை சரி, அவருடைய கட்டுப்பாடுல கட்சியும் கிடையாது ஆட்சியும் கிடையாது. பிரதமர் மோடியோட ஆபீஸ்ல நான் தாங்க ரொம்ப முக்கியமான ஆபீசர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் காஷ்மீர் நிர்வாகத்துல ஜெட் பிரிவு பாதுகாப்புல எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்திருக்கா. அப்படி அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய ஹோட்டல்லாம் தண்ணி ரூம் போட்டு இவரை நல்லாவே கவனிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் இவர் யாரு என்னன்னு உண்மை தெரிஞ்சிருக்குது. இவரை கையங்களும் பிடிச்சும் போட்டாங்க.
அதிமுகாரங்களுக்கு பெரிய தலைவலி. இப்ப என்னடா முதலமைச்சரும் போய் பாத்துருக்காப்படி. யானுங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன நினைப்பாரு? என்னமோ நடக்குது, மர்மமாயிருக்குது. திருவண்ணாமலை ஆரணியில இருக்க டாஸ்மார்க்க மூடி போட்டாங்க. அங்க மூடி போட்டு இன்னொரு இடத்துல திறக்கறதாங்க இவங்க பிளான். ஆனா ஒரு சில பெண்கள் அங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, இனிமே இங்க டாஸ்மார்க் திறக்க கூடாது அப்படின்னு. இதனால ரொம்ப டென்ஷனான மது பிரியர்கள் கலெக்டர் ஆபீஸ்க்கு போய் இங்கிலீஷ்லயே பேசிருக்காங்க. On behalf of rebel state by the school committee are cooperative. Shifting at the 1% by the building or construction by the my revenue pledges and Sudugat. யானுங்க இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசுறது ஒண்ணும் புதுசு இல்ல அப்படின்னு இவங்க கடந்த காலத்தை பார்த்தாலே தெரியும். இன்னைக்கு வெளியே யாரு எந்தெந்த உருண்டைய உருட்டினாங்கன்றத நம்ம சோழ நாம உருட்டியாச்சுங்க. நாளைக்கு யாரு எந்தெந்த உருண்டைய உருட்டு போறாங்கன்றத நாளைக்கு பாத்துக்கலாமுங்க.